கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே இருக்கக்கூடிய குதிரலிங்கம் கிராமத்தை சார்ந்த சங்கர் என்ற தேவேந்திரவள வேளாளர் இளைஞரை அவர் பிரிதொரு சமுதாய பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக பட்டப்பகுதியில் உடுமலை நகரனுடைய மையப்பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை உடுமலை சாலையில் பேருந்து நிலையத்தினுடைய எதிராக மிக கொடூரமான முறையில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வழக்கு 2 வருடங்களாக திருப்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரில் 3 பேரை விடுவித்து 8 பேர் கடும் தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சங்கரை திருமணம் செய்து கொண்ட கௌசல்யாவினுடைய தந்தை சின்னசாமி மற்றும் கூலிப்படையை சேர்ந்த 7 பேர், ஆக மொத்தம் 8 பேர் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது சங்கருடைய படுகொலைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்றே சொல்லலாம். பொதுவாக இதுபோன்ற கௌரவ கொலைகளில் போதிய சாட்சிகள் இல்லாதது, அந்த வழக்கை முறையாக நடத்தாதது மற்றும் பல்வேறு விதமான வழிகளில் இதுபோன்ற வழக்குகள் தண்டிக்கப்படாமல் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்படுவது மட்டுமே பெரும்பான்மையான வழக்குகளில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளாகும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்த மட்டிலும் போதுமான வீடியோ ஆதாரங்கள், சங்கரை திருமணம் செய்து கொண்ட கௌசல்யா போன்றவருடைய அடுத்த நிறுத்தமான சாட்சிகள் இந்த வழக்குக்கு மிகப்பெரிய அளவுக்கு வலுவூட்டியிருக்கின்றன. சின்னசாமி மற்றும் அந்த கொலையை செய்த கூலிப்படையினருக்கு பலருக்கு 6 பேருக்கு தூக்கு தண்டனை மற்றும் இன்னொருக்கு 1 ஆயுள் தண்டனை, இன்னொருக்கு 5 வருட தண்டனை என்று விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதை நாம் வந்து பொதுவாக இந்த தீர்ப்பை நாம் வரவேற்கிறோம். எனினும் கூட இந்த வழக்கில் 3 பேர் மிக முக்கியமாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கௌசல்யாவுடைய தாயார் அனலட்சுமி, அவருடைய மாமன் பாண்டித்துறை, பிரசன்னா என்ற இன்னொருவர். இந்த வழக்கிலே மிக முக்கியமான பங்காற்றியவர்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு அவருடைய தாயாரும் அவருடைய தாய் மாமனும் பிரசன்னாவும் தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் முற்றாக இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருந்தே வெளிப்படையாக இந்த வழக்கில் ஏதோ மிகப்பெரிய தண்டனை வழங்கப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் உருவானாலும் கூட இந்த வழக்கு மேல்முறையீடுக்கு செல்கின்ற பொழுது இந்த வழக்கு எந்த அளவிற்கு அது நிற்கும் என்ற கேள்விகளை எல்லாம் இப்பொழுதே எழுப்புகிறது. என்ன காரணத்தினுடைய அடிப்படையில் அவருடைய தாயார் விடுதலை செய்யப்பட்டார், மாமன் பாண்டிதுரை விடுதலை செய்யப்பட்டார், பிரசன்னா விடுதலை செய்யப்பட்டார் என்பது வந்து நாட்டு மக்களுக்கு தெரிந்தாக வேண்டும். இருந்தாலும் கூட பொதுவாக மாநில அரசு இந்த வழக்கை ஓரளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தியிருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இருந்தாலும் கூட அந்த 3 பேர் தண்டனை பெறாதது அது
பல விதமான சிந்தனைகளை எழுப்புகிறது. எனவே மாநில அரசு இதய சுத்தியோடு இந்த விளக்கை நடத்தியது சங்கருக்கு ஏற்பட்ட நிகழ்வுகள், ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இளைஞனுக்கு நேர்ந்த நிகழ்வாக இல்லாமல் தமிழ் சமுதாயத்திற்கு இந்திய அளவில் உலக அளவில் ஏற்பட்ட ஒரு தலைகுறிவு என்ற அடிப்படையில் இது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவிலேயே இதுபோன்று 100 இல்ல 1000 தான் இதுபோன்று திருமணங்கள் இப்பொழுது நடைபெறுகின்றன. பல திருமணங்கள் பெற்றோர்களுக்கு உடன்பாடு இல்லாதவர்களாகத்தான் இருக்கின்றன. அதில் வந்து நாம் மாற்றுக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் தான் பெற்ற பிள்ளைகளை கொலை செய்வது அல்லது தன்னுடைய சாதிக்கு வேறொரு சாதியிலே திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக அந்த பெண்ணையோ அந்த இளைஞரையோ கொலை செய்வது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி. அந்த வகையில் சாதி பெருமையை நிலைநாட்ட வேண்டும் என்ற தவறான ஒரு எண்ணத்தோடு சங்கரை படுகொலை செய்து என்பது வந்து இது ஒட்டுமொத்த தேவேந்திர சமுதாயத்துக்கு மட்டுமல்ல தமிழ் சமுதாயத்திற்கு இந்திய சமுதாயத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதியாகத்தான் கருத வேண்டும். எனவே நீதிமன்றத்தில் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு, நான் சட்டமன்றத்தில் 2011 இருந்து 16 வரையிலும் தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து வரக்கூடிய இதுபோன்ற கௌரவ கொலைகளை தடுப்பதற்கு மாநில அளவில் சட்டம் கொண்டு வர வேண்டும், அதே போல மத்திய அரசும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எழுப்பிய குரலுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில், அதே போல கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு நெல்லையில் இதே போன்ற ஒரு மாநாட்டை வந்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நடத்தினோம். மத்திய அரசும் மாநில அரசும் தனி சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று. எனவே சட்டமன்றத்தில் அன்றைய முதலமைச்சராக இருந்தவர்களது எதிர்த்தாலும் கூட இன்று வரையிலும் பல கட்சிகளும் அதற்கு முழுமையான ஆதரவு கொடுக்காவிட்டாலும் கூட இப்பொழுது இந்த வழக்கினுடைய தீர்ப்பின் மூலமாக ஒரு நியாயம் பிறந்திருக்கிறது. சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள், சட்டத்தை அமலாக்கக்கூடியவர்கள், இந்த சட்டத்தை இயற்றக்கூடியவர்கள், சட்டத்தை அமலாக்கக்கூடியவர்களை அந்தந்த பதவியிலே அமர்வைக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே இது ஒரு நல்ல விழிப்புணர்வு, ஒரு பாடம் என்றே கருதலாம். அந்த வகையில் கடந்த 5 வருடங்களாக தமிழகத்தில் தருகிட்டு தருமபுரியில் துவங்கி திருச்செங்கோடு வரையிலும் வந்து அதற்கு பிறகு உடுமலைப்பேட்டை வரையிலும் சென்ற எந்த இதுபோன்ற காட்டுமிராண்டித்தனமான கௌரவ குறைகளுக்கு இது நிச்சயமாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உண்டான துவக்கமாக நாம் கருதலாம். எனினும் கூட இந்த வழக்கிலே முழுமையான தீர்ப்பு கிடைக்க வேண்டும், முழுமையான நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் விடுவிக்கப்பட்டவர்களும் மீண்டும் அவருடைய விடுதலையை ஏற்றும் மாநில அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாகும்.